கொடைக்கானல் முழுக்க கூட்டம் வழியுது. எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்லேயும் நூற்றுக்கணக்கில் லைனில் நிற்கிறாங்க. அண்ட் டிராஃபிக் மொத்தமாகவே ஸ்தம்பிச்சிருச்சு. கொடைக்கானலோட டாப்பை ரீச் பண்ணுறதுக்கே ஹாஃப் டேக்கு மேலே டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ் சேனலும் போட்டு கிழிகிழின்னு கிழிச்சிட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் இ பாஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. டூரிஸ்டோட நலனை கருதியும் கொடைக்கானல்ற வாழ்கிற மக்களோட நலனை கருதியும் கவர்மெண்ட் இ பாஸ் கொண்டு வந்த அப்புறம் இப்போ கொடைக்கானல் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அண்ட் முக்கியமான விஷயம், நாங்கள் இ பாஸ் எடுத்து தான் கொடைக்கானல் போனோம். நான் சிதம்பரம், இது ஹெவன் எக்ஸ்ப்ளோர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா நியூஸ் சேனல்லையும் கொடைக்கானலில் அவ்வளோ கூட்டம் இருக்குது, இவ்வளோ கூட்டம் இருக்குது, டிராஃபிக் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு பயமுறுத்ததுனால நாங்கள் இந்த வாட்டி கொடைக்கானல் போகும்போது லைட்டாக திகிலாக தான் இருந்தது. ஒருவேளை நாமளும் டிராஃபிக்கில் மாட்டிக்கிறோமோ, இவங்கள மாதிரியே நம்மளும் லைனில் இவ்வளோ தூரம் நிற்கிற மாதிரி நிலமை வந்துருமோ நினச்சி போன எங்களுக்கு கத்தியில் செல்ஃபி அப்படின்ற மாதிரி தான் ஆச்சு. ஒரு விண்டர் டைமில் நீங்கள் கொடைக்கானல் போனீங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்குமோ அதே அளவு கூட்டம் தான் இப்போ சம்மர்லேயும் இருந்தது. யாரும் எங்களை சந்தேகப்படாதீங்க, இந்த வீடியோ போஸ்ட் ஆகிறதுக்கு ஜஸ்ட் 4 டேஸ் முன்னாடி தான் நாங்கள் கொடைக்கானல் போயிருந்தோம். நீங்கள் பார்க்க போகிற இந்த ஸ்டேவோட ஃபுட்டேஜஸ் எல்லாம் May 15th அன்னைக்கு எடுத்தது. இந்த சம்மர் வெக்கேஷனில் நீங்கள் கொடைக்கானல் வர பிளானில் இருந்தீங்க அப்படின்னா சட்டு புட்டுன்னு கீழே இருக்க லிங்கில் இ பாஸ் அப்ளை பண்ணிவிட்டு உடனே கொடைக்கானல் வந்து சேருங்க. இ பாஸ் அப்ளை பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கு ஈஸியாக பாஸும் கிடச்சிடும். எல்லா வாட்டியும் மெயின் ஸ்ட்ரீம் கொடைக்கானல்லையே தங்கி தங்கி போர் அடிச்ச நாங்கள் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடைக்கானல் சுற்றி இருக்க கிராமங்களில் போயிட்டு தங்கலான்னு முடிவு பண்ணோம். அப்படி போன கிராமம் தான் அத்துவாம்பட்டி. அந்த அழகான கிராமத்துக்கு போகிற வழியில் தான் நாங்கள் இந்த கேரட் அறுவடை பண்ணுறதா பார்த்துட்டு இருந்தோம். அங்கேருந்தே ஒரு கேரட்டை வாங்கி சாப்பிடவும் செஞ்சோம். ஆப்வியஸ்லி மார்க்கெட்டில் வாங்குற கேரட்டை விட இந்த கேரட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி நாம் அத்துவாம்பட்டி வில்லேஜை ரீச் பண்ணிட்டோம். அண்ட் பேரில் தான் இது ஒரு கிராமம், ஆனால் இந்த இடம் வேறு லெவலில் இருந்தது. அண்ட் அங்கே நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடத்தோட பேர் ஜேட் ஹைலண்ட் ரெசார்ட். இது முழுக்க முழுக்க ஷிப்பிங் கண்டெய்னர்னால் செய்யப்பட்ட ஒரு கப்பல் ஸ்டே. நாங்கள் அந்த கதவை திறந்து உள்ளே போகிற வரைக்கும் வேறு மாதிரி தான் இந்த ரெசார்ட் இருக்குன்னு யோசிச்சுட்ருந்தோம். பட் உள்ளே நுழைஞ்சதுமே எங்கள் பெர்ஸ்பெக்டிவ் அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. ஒரு 3-ஸ்டார் ஹோட்டலில் உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீல் கிடைக்குமோ அண்ட் அதில் என்ன மாதிரியான ஐட்டம்ஸ் என்ன மாதிரியான அமினிட்டிஸ் கொடுப்பாங்களோ அது எல்லாமே இங்கே இருந்தது. முக்கியமாக சொல்லணும்னா இங்கே இருந்த ரெஸ்ட் ரூம் அவ்வளோ காசியாக இருந்தது. நாங்கள் தங்கியிருந்த இந்த அழகான ஸ்டே எவ்வளோ அழகாக இருந்ததுன்னு நீங்களே பாருங்கள். இந்த ஸ்டேக்கு உள்ள மட்டும் இல்லை வெளியுமே அவ்வளோ அற்புதமாக இருந்தது. இங்கேருந்து பார்க்குற வியூவும் அங்கே அமைஞ்சிருந்த இயற்கை அழகும் உங்களை அப்படியே கட்டி போட்டுரும். அப்படியே சுட சுட ஒரு டீயும் அடிச்சுட்டு நாங்கள் கொடைக்கானலை சுற்றி பார்க்குறதுக்கு கிளம்பணும். இங்கேருந்து மெயின் கொடைக்கானல் ஜஸ்ட் 7 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. நாங்கள் கொடைக்கானலில் முதல்ல போன இடம் பிரையன் பார்க். இது ஒரு பொட்டானிக்கல் கார்டன் அண்ட் நேச்சர் லவருக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிக்கும். இங்கே உங்கள் ஃபேமிலியோடையும் உங்கள் குழந்தைங்களோடையும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். பிரையன் பார்க்லேருந்து கிளம்புன நாம் அடுத்ததாக போன இடம் கொடைக்கானல்லையே ரொம்ப ரொம்ப முக்கியமான, எல்லாருமே ஸ்பேம் பண்ண போட் ஹவுஸுக்கு தான். கொடைக்கானலை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இந்த போட் ஹவுஸ் பற்றி தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ இது ஒரு மஸ்ட் ட்ரை. நீங்கள் ஃபேமிலியாக வந்திருந்தாலோ இல்லை முக்கியமாக கப்புளாக வந்திருந்தாலோ நீங்கள் பெடல் போட்டிங்கை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, அது உங்களுக்கு ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அடுத்ததான் நம்ம போனது செட்டியார் பார்க். இதுவும் பிரையன் பார்க் மாதிரியான ஒரு பொட்டானிக்கல் கார்டன் தான். இங்கேயுமே உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த ரெண்டு பார்க்கையும் பார்த்து முடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம போனது ரோஸ் கார்டனுக்கு தான். அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போயிருந்தப்போ ரோஸ் சீசன் இல்லாதனால அங்கே ரோஸ் பெருமளவில் இல்லை. ஸோ நீங்கள் வேறு சீசனில் போனீங்க அப்படின்னா உங்களால் பூத்து குலுங்குற ரோஜா பூக்களை ஏகப்பட்டது பார்க்க முடியும். நாம் போன அடுத்த இடம் கிராக்கஸ் வாக் தான். இந்த கிராக்கஸ் வாக் மலையோட முகட்டில் அமைஞ்சிருக்கிறதுனால இங்கேருந்து வியூ வேறு லெவலில் இருக்கும். கூடவே இது ஒரு லாங் வாக்கிங் ஸ்டிச் அப்படிங்கிறதுனால மிஸ்ட்டு முழுசுமாக கவர் ஆகிருக்கும். அண்ட் இங்கே மிஸ்ட்டுக்குள்ளே நடந்து போகிற ஃபீல் அவ்வளோ அற்புதமாக இருக்கும்.
இந்த கிராக்கஸ் வாக்கில் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னா அது இந்த டெலஸ்கோப் வியூ தான். இந்த கிராக்கஸ் வாக்கை நீங்கள் விசிட் பண்ண நாங்கள் அட்வைஸ் பண்ணுற டைம் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று மார்னிங், அப்படி இல்லைன்னா ஈவினிங். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ட்ரிப்பை பிளான் பண்ணிக்கோங்க. கிராக்கஸ் வாக்கில் வாக்கிங் முடிச்சுட்டு நேராக நம்ம வண்டியை அத்துவம்பட்டியில் நம்ம தங்கியிருந்த ஜேட் ஹைலண்ட் ரெசார்ட்டுக்கு தான் விட்டோம். அங்கே தான் ஒரு ட்விஸ்ட், ஏன்னா சரியான மழை பெஞ்சது. ஒரு ஹாஃப் அன் அவருக்கு வெளு வெளுன்னு வெளுத்துது. பட் ஹாஃப் அன் அவர் முடிஞ்ச அப்புறம் மலை மேல இருக்க கிளைமேட்டை யாராலையும் கணிக்கவே முடியாதுங்க. ஏன்னா அந்த மழை அடிச்சு ஓஞ்ச அப்புறம்தான் இந்த அற்புதமான சன்செட்டை எங்களால் பார்க்க முடிஞ்சுது. கூகுளில் சன்செட் வால்பேப்பர்ஸ்னு போட்டால் சில ஃபோட்டோஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான வியூவை எங்களால் நேர்லேயே பார்க்க முடிஞ்சுது. இதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும்போது தான் திடீர்னு திரும்பி பார்த்தா அங்கே வானவில். இதை பார்க்கறதா இல்லை அதை பார்க்கறதா, இதை ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறதா இல்லை அதை ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறதா, அந்த கன்ஃபியூஷனில் இருக்கும்போதே இருட்டிருச்சு. இருட்டினதும் வேற என்ன பண்ணுறது, நேராக கேம்ப் ஃபயரை போட்டு குளிர் காஞ்சிட்டு நாங்கள் ஆர்டர் பண்ண சிக்கனையும் சப்பாத்தியும் ஒரு வெட்டு வெட்டிட்டு அந்த டேவை முடிச்சிட்டு தூங்க போயிட்டோம். அடுத்த நாள் காலையில் எழுந்ததும் லக்கிலி எந்த ஒரு மிஸ்ட் கவரும் இல்லாமல் அந்த இயற்கை அழகை நாங்கள் சூப்பராக ரசித்தோம். இந்த ஜேட் ஹைலாண்ட் ஸ்டேயில் இவங்க இந்த கண்டெய்னர் ஹவுஸ் மட்டும் இல்லாமல் தனியாக ஒரு 2BHK வில்லாவும் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னா இது ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷன், ஏன்னா இங்கேயே உங்களுக்கு எல்லா பேசிக் அமெனிட்டிஸுமே அவைலபிள் இருக்குது. இவங்க காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க கண்டெய்னர் ஸ்டேயில் தங்கியிருக்கவங்களுக்கு மட்டும். உங்களுக்கு நீங்கள் எந்த டிஷ் வேணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் அங்கேயே ஷெஃப்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் கேட்குற டிஷ்ஷை அவங்க உங்களுக்கு ஹோம்மேடாக செஞ்சு கொடுப்பாங்க. காலையில் சீக்கிரமாகவே கிளம்பி கொடைக்கானலோட இன்னொரு சர்க்கியூட்டான வட்டக்கனால் பக்கமாக சுற்றி பார்க்க கிளம்பணும். அங்கே நாங்கள் முதல்ல போன இடம் இந்த மவுண்டன் வியூ பாயிண்ட் தான். இந்த இடத்துல உங்களுக்கு எங்களை மாதிரி லக் இருந்ததுன்னா கிளவுட் ஃபார்மேஷனையும் அற்புதமாக உங்களால் பார்க்க முடியும். இங்கிருந்து அடுத்ததாக நாங்கள் போன இடம் டால்ஃபினோஸ். இந்த டால்ஃபினோஸ் பாயிண்ட்டை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 700-800 meters மவுண்டெயினில் ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுவே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம எக்ஸ்ப்ளோரர் மாதிரி இந்த டால்ஃபினோஸில் ரிஸ்கியாக நிற்காதீங்க. உங்களுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சேஃபாக நிற்கலாம். பட் உங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு இந்த இடத்த தூரத்தில் பார்த்துட்டு எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்காமல் வந்துடுங்க. வட்டக்கனால் சர்க்கியூட்லேருந்து அடுத்ததாக நாங்கள் போன இடம் பெர்ஜியம் லேக். இந்த பெர்ஜியம் லேக் ரொம்பவே அழகான, அண்டர்ரேட்டடான அண்ட் ரெஸ்ட்ரிக்டடான இடமும் கூட. தினமும் ரொம்ப கம்மியான வெஹிக்கல்ஸ் தான் இங்கே அலோவ் பண்ணுவாங்க. ஏன் இந்த இடத்துல இவ்வளோ கம்மியான வெஹிக்கல்ஸை அலோவ் பண்ணுறாங்கன்றது இந்த இடத்துல நீங்கள் பார்த்தாவே தெரியும். ஏன்னா இவ்வளோ அழகான இடம் நிறைய பேர் அலோவ் பண்ணால் கெட்டு போயிடுன்ற ஒரே நல்லெண்ணத்தினால தான் ரொம்ப கம்மி பேரை மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்களும் எந்த விதமான குப்பைகளையும் வேறு எந்த கெடுதலையும் இந்த இடத்துக்கு செய்யாதீங்க. இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் மதிகிட்டான் சோலையோ சைலண்ட் வேலி வியூ பாயிண்ட்டோ லொகேட் ஆகிருக்கு. அடுத்ததாக நாம் போனது பூம்பாறைக்கு தான். முழுக்க முழுக்க ஸ்டெப் ஃபார்மிங்க்கு நடுவில் அமைஞ்சிருக்க குட்டி கிராமம் தான் இது. இந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மேலேயே நிறைய கேஃபேஸ் இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இந்த வியூவை பார்க்க முடியும். அண்ட் அந்த மேகம் இந்த கிராமத்தை கிராஸ் பண்ணி போகிற வியூலாம் இருக்குது. இந்த டைமில் பார்த்தாவே தெரியும் இது எவ்வளோ அற்புதமான வியூ அப்படின்னு. நீங்கள் இந்த பூம்பாறை கிராமத்துக்கு உள்ளே போகணும்னு நினச்சாலும் போகலாம். அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குது, அங்கேயுமே நீங்கள் போயிட்டு தாராளமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பூம்பாறைக்கு அடுத்ததாக நாம் போன இடம் இயற்கை எழில் மிகுந்த மணவனூருக்கு தான். இந்த மணவனூர் ஒரு வித்தியாசமான டூரிஸ்ட் ஸ்பாட். இந்த மணவனூரில் சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் எதையுமே பெருமளவில் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது போகிற வழி முழுக்கவே மண்பாதை தான் இருக்கும். பெருமளவில் உங்களால் ஸ்ட்ரீட் லைட்ஸ் மாதிரியான எதையுமே பார்க்க முடியாது. இங்கே நீங்கள் போட்டிங் போகணும்னு நினச்சாலுமே உங்களால் ஒன்று பரிசல் எடுக்க முடியும், அப்படி இல்லைன்னா கயாக் தான் பண்ண முடியும். மோட்டர் போட்ஸ், ஸ்பீட் போட்ஸ் மாதிரி எதுவுமே இங்கே அலோட் கிடையாது. ஆல்சோ உங்களை இங்கே பிளாஸ்டிக்ஸை கேரி பண்ணால் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த அழகான இடத்த கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நாஸ்தி ஆக்கணும்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா மற்ற இடத்த நம்ம அப்படி தான் பண்ணியிருக்கோம்.
இதுவரைக்கும் நீங்கள் யாரும் பரிசல் ரைடை ட்ரை பண்ணல அப்படின்னா அது ஒரு மஸ்ட் ட்ரை. இந்த மணவனூரை ஈவினிங் 5 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே இங்கே வந்து எல்லா விஷயத்தையும் முடிச்சுக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். இது பக்கத்துலேயே ஒரு அழகான ஷீப் ஃபார்மே லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் அதையுமே தாராளமாக விசிட் பண்ணலாம். ஸோ இதோட நாம ஆஃப்டர் இபாஸ் கொடைக்கானல் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த அந்த ஜேட் ஹைலாண்ட் ஸ்டேயில் நீங்களும் ஸ்டே பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேயில் பெர் டே கப்புளுக்கு 4,000 to 5,000 rupees வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் இங்கே வரீங்கன்னா இவங்களே உங்களுக்கு இ பாஸ் எடுக்கவும் அசஸ் பண்ணுவாங்க. இதோட நாம் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். யாராவது கொடைக்கானல் போகணும் அப்படின்ற ஐடியாவில் இருந்தாங்கன்னா இப்போ இ பாஸ் இருந்தாலும் ஈஸியாக இருக்குன்றதை இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்பரும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இது வரைக்கும் ஹெவன் எக்ஸ்ப்ளோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.